ஆசைப்படுறாங்க. நாங்களுமே நாலு பேரை மாதிரி சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருந்து வீடியோ பண்ணணும் ஆசை தாங்க. எங்க குடும்ப சூழ்நிலையை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன்னா ஆசை கிடையாது. ஆனாலும் என் குடும்ப சூழ்நிலையை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற காரணம் என்னன்னா, நம்ம சேனல்கள்ல வீடியோ படாத நேரங்கள்ல ஒரு சில சொந்தங்கள் கால் பண்ணி கேட்கறாங்க, ஆனா ஏன் தொடர்ந்து வீடியோ பண்ண மாட்டேங்கிங்க, உங்க வீடியோ பதிவை நாங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து வீடியோ பண்ணுங்கன்னு கேட்கறாங்க. ஒரு சில சொந்தங்கள் வந்து கமாண்ட்ல வெளிப்படுத்துறாங்க. நீங்க கேட்கறதுனால மட்டும்தான் என் குடும்ப சூழ்நிலையை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறவன ஒழிய, தனித்துவமா என் குடும்ப சூழ்நிலையை உங்கள்ட்ட நான் பகிர்ந்துகிட்டே கிடையாது. நம்ம சேனல்ல ஏராளமான வீடியோ பதிவுகள் போட்டிருக்கோம், நீங்க போய் பாருங்க. நீங்க கேட்காம தனித்துவமா என் குடும்ப சூழ்நிலையை சொல்லியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வீடியோ போய் பாருங்க. நீங்க கேட்கறதுனால மட்டும்தான் என் குடும்ப சூழ்நிலையை உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறவன ஒழிய, நீங்க கேட்காம எந்த ஒரு விஷயத்தையுமே உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற மாட்டாங்க. இதை எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு சில சொந்தங்கள் வந்து நம்ம எவ்வளவுதான் சொன்னாலும் இன்னும் புரியாத அளவுக்கு தான் கமெண்ட் பண்றாங்க. மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும், உங்களுக்கு மட்டுமா கஷ்டம் இருக்கு, ஏன் அடிக்கடி வந்து உங்க சூழ்நிலையை பகிர்ந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் சூழ்நிலையை பகிர்ந்துக்கிறதே நீங்க கேட்கறதுனால மட்டும்தாங்க. இதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க எல்லாருமே உணரணும், கஷ்டம் இல்லாத மனிதன் யாருமே கிடையாது. எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருந்தாலும் பகிர்ந்துக்கிறாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏதாட்டு ஒரு வழியில எல்லாருமே வந்து தன்னுடைய கஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்கிடுவாங்க, அக்கம் பக்கம் பகிர்ந்துக்கிடுவாங்க. இல்லைன்னா உங்க பிள்ளைகளே ஏதாட்டு ஒரு பொருள் வாங்கி கேட்கும் போது வந்து அந்த நேரத்திலையும் உங்க கஷ்டங்களை பகிர்ந்துக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என்னமா குடும்ப சூழ்நிலை தெரியாம நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுவுமே நம்ம குடும்ப கஷ்டங்களை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காரணம் தான். கஷ்டங்களை வெளிப்படுத்தாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நான் யூடியூப் சேனல்ல வீடியோ பண்றதுனாலயே, பேஸ்புக்ல வீடியோ பண்றதுனால தான் எங்க குடும்பத்தை உங்களுக்கு தெரியும். எங்க வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கனால தான் வீடியோ வராத நேரங்களில் கேட்குறீங்க. நம்ம வீடியோ பண்ணாத சூழ்நிலையை தான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற மொழிய, என் கஷ்டத்தை சொல்லி நீங்க எனக்கு உதவி செய்யணும், என் குடும்பத்து மேலே அனுதாபப்படணும் அப்படின்னு சொல்ற அர்த்தத்தில் நான் பகிர்ந்துக்கிற கிடையாது. அப்படி ஆளும் நான் கிடையாதுங்க. அதனால வந்து நான் பேசுறத முழுசா கேட்டு அதை உணர்ந்து நீங்க கமாண்ட் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சொன்னாலே உருளைக்கிழங்கு வெட்டி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துக்கிடாச்சுங்க. உருளைக்கிழங்கு வதக்கணும், சட்டி அடுப்பில் வைப்போங்க. என்ன சுடாச்சுங்க, கடவுள் வந்து போட்டுக்கிறோம். கருவாப்பிடம் போட்டுக்கிறோம், வத்தல் போட்டுக்கிறோம், நச்சு வச்ச வெள்ளப்பூடையும் சேர்த்துக்கிறோம். எஸ்மாமா, என்ன ஒன்றிய தொட்டிக்கல விளையாடுறீங்களா? படுக்கிறதுக்கு வேற இடமே இல்லையாக்கு? இல்லையா? உங்க தங்கச்சிக்கு என்ன சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கியா? ஆனாவனாவா? நீங்க சொல்லுங்க வாப்போம். ஆனாவனா ஆனாவனா சொல்லுங்க வாப்போம். அத்தாடி நல்லா படிப்பீளோ? எழுதுவீளா எல்லாத்தையும்? போட தெரியாதா? அப்ப நீங்க சொல்லி கொடுக்கலாம்ல, உங்களுக்கு தெரியும்ல. சொல்லி கொடுத்த அடிப்பாங்களா? பார்த்து எழுதக்கூடாதுமா, தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம்தா. உங்களுக்காக தான் இவ்வளவு பெரிய வீடை கட்டியிருக்கேன். அங்க படுக்க உங்களுக்கு இடம் இல்லை, இந்த தொட்டிக்கல வந்து படுத்து கிடைக்கியன. சாப்பிடுவோமா? உங்களுக்கு இட்லி, அப்பாவுக்கு கஞ்சி. அம்மாவும் இட்லி தான் சாப்பிடுவாங்க.
உங்களுக்கு கஞ்சி வேணுமாக்கு? கஞ்சி இல்லையாம்ல, அதான் உங்களுக்கு இட்லி வாங்கியிருக்காங்க. எனக்கு இட்லி வேண்டாம் அப்பாவுக்கு. ம், கஞ்சி குடிச்சாதான் அப்பாவுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். குடும்பத்தோட கஞ்சி குடிக்கலாம், நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சேர்ந்து குடிங்க. இட்லியை வச்சு கொடு. இங்கே உன் தங்கச்சி பண்றது அம்மாவை சாப்பிட விடாம அம்மா சாப்பிட்டா தானே இங்க ஆரோக்கியமான தாய்ப்பால் குடிக்க முடியும். சாப்பிடவே விட மாட்டேக்கிய, கை மாத்தி இருக்க மாட்டேக்கிய. அவங்க எங்க பசி அமத்துறாங்க, அவங்க பசி எங்களால அமத்த முடியல. என்னடா தங்கம்? ஆமா, இதே மாதிரி நேத்து இருந்தா கூட ஒரு வீடியோ பதிவு பண்ணிருக்கலாம். சொந்தங்களே, இவங்களும் விருப்பப்பட்டு இட்லி சாப்பிடலங்க. பழைய கஞ்சிய பார்த்து பழைய கஞ்சி தான் வேணும்னு சொன்னாங்க. சரி, இட்லியை திருடிட்டு பின்னாடி நாள் பழைய கஞ்சி விடுங்கன்னு சொல்லிருக்கோம். உருளைக்கிழங்கு சிக்கன் பொடி போட்டு வச்சா இந்த டேஸ்ட் வராது. உப்பு வத்தல தட்டு எதுவுமே கிடையாது. நீ எதை சமைச்சாலும் சரி, நண்டோ கனவாவோ இல்ல காய்கறிகளையோ எதையும் உப்பு வத்தல் போட்டு தான் நல்லா இருக்கு. என்னமா அட, எளிமையான ஒரு சமையல் தான், கொஞ்ச நேரத்துலயே முடிஞ்சிடும். இட்லி சாப்பிடுங்க அப்பா, கஞ்சி ஊத்தி தரேன். என்ன சிரிப்போ இருக்கு, அழுகிறதும் இருக்கு. எரிக்குமா உருளைக்கிழங்கு? நம்ம சேனல்ல வீடியோ பாக்குற சொந்தங்கள் எத்தனை பேர் வந்து காலையில பழைய கஞ்சி குடிச்சீங்க அப்படின்னு சொல்றதை வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு காலையில மட்டும் கிடையாதுங்க, மூணு வேளையும் பழைய கஞ்சி கொடுத்தா நான் குடிப்பேன். எனக்கு ரொம்ப பேரோட்டான ஒரு சாப்பாடுனா இந்த ஐஸ் பிரியாணி தாங்க. இது ஐஸ் பிரியாணிமா? இங்கிலீஷ்ல ஐஸ் பிரியாணியா? ஐஸ் பிரியாணி தான் சொல்லுவாங்க இத. பழைய கஞ்சி அவங்களுக்கு ஸ்டைல் வந்து ஐஸ் பிரியாணி. என்ன நீங்க ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி கேக்குறீ? கடையில தான் வாங்கி கொடுத்தீங்க.
வெட்டி மாதிரி தானா அவங்க ரெடி பண்ணின மாதிரி உன்ட்ட கேட்காது வரீங்க நல்லா இருக்கான்னு. ஆனால் இந்த பாட்டிகிட்ட வந்து சாம்பார் நல்லா இருக்கு, நம்ம சாம்பார் நல்லா வைக்கிறாங்க. சாம்பார் ஊத்தி நக்கி நக்கி சாப்பிடலாம். அவ ரத்தம் சாப்பிட்டா உனக்கு பின்னாடிதான் வச்சு கொடுத்தோம். அவ கஞ்சி இதுல இருக்காங்க, அதான் திங்க மாட்டாங்க. இட்லி வேஸ்டா போயிரும்லத்தா. உங்களுக்காக தானே காலையில இட்லி வாங்கிட்டு வந்தேன். சாப்பாடுதுன்னா நல்லதுமா, தங்கச்சி கஞ்சி ஏக்குறா. அப்ப இட்லி வேஸ்டா போயிரும்ல. இட்லி தரவாப்பா, இட்லி வேணுமா கஞ்சி வேணுமா? உனக்கு இட்லி வைக்கவாமா? உருளைக்கிழங்கு வைக்கவா? உருளைக்கிழங்கு சாப்பிடுங்க. சாப்பிடு. உருளைக்கிழங்கு வைக்கவா உனக்கு? வேண்டாமா? அதெல்லாம் வெள்ளப்பூடெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க அம்மா, நல்லா இருக்கு. பத்தியா ஆள் இருக்கும்போது அது சாம்பார்ல உள்ள சாப்பிடு சாப்பிடு. கடைசியா அம்மா சாப்பிட விட மாட்டீங்களா? நான் சாப்பிட்டு உங்களை தூக்கணுமோ? சரிமா, நம்ம சொந்தங்களும் சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா. சொந்தங்களே, நீ கால வேலையில வந்து பிள்ளைகளுக்கு இட்லி வாங்கி கொடுத்தது, நாங்க பழைய கஞ்சிக்கு உருளைக்கிழங்கு கூட்டு வச்சு குடும்பத்தோட சாப்பிட்டது எப்படின்னு வீடியோ கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்து ஆதரவு கொடுங்க. சொந்தங்களே, சொன்னாலும் எங்கள் வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய பிள்ளை சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க. வேற ஒரு கடல் சார்ந்த தவளுகளாக இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தவளுகளாக இருந்தாலும் நம்ம வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு மீனவனா கடல் மீனில் பிடிச்சலான உங்களையும் சில மீன்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமாக பகிர்ந்துக்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நம்ம எப்போ அதை முடிச்சிடும் கரெக்டாக சொல்கிற கேட்காத்தியா? காத்தியன் தங்க புள்ள, நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா தான் தங்கம் சொல்ல மாட்டீங்களா? ஏண்டா தங்கம், அக்காவை எப்படி சொல்கிறா? நீங்கள் ஏதாவது சொல்லுங்க. நம்ம பெரிய அளவு கலெக்டர் ஆக முடியுமா பாத்தியா? அப்படின்னா எதுக்கு சொல்கிறா தங்கச்சி? அக்கா அக்கா எதுக்கு சொல்கிறா பாத்தியா? நீங்கள் ஏதாவது சொல்லுங்க தான் தங்கம் சொல்ல மாட்டீங்களா? அது எந்த ஒன்றும் சொல்ற வீடியோல சொல்லணும்லத்தா. சரி, நம்ம சொந்தங்கள் டாட்டா சொல்லுங்கம்மா. அக்கம்மா நீங்க சொல்லுங்க டாட்டா. இல்ல இப்ப சொல்லுங்க பாப்போம், அன்னைக்கு மட்டும் சொன்னாங்க டாட்டா டாட்டா. அன்னைக்கு நீங்க எல்லாரும் கத்திக்கிட்டு சொன்னீங்க, அதனாலதான் பாப்பா அவங்க நறுக்குன்னு சொல்லிட்டா. அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க, நன்றிங்க.